ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க ராக்கி பேசுறேன். இன்னைக்கு இந்த வீடியோட டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, அடுத்த நோய் வந்து தாக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. தோல் பூஞ்சின்னு ஒரு நோய் வந்துருக்குதாமா, அதை பத்தி தான் இன்னைக்கு இருக்க வீடியோல பார்க்க போறோம். வாங்க இன்னைக்கு இருக்க வீடியோக்குள்ள இருப்போம். கர்நாடகால சித்திரகுத்தா மாவட்டம் சிக்கலாபுராங்கிற ஒரு இடத்துல அங்க வந்து ஒரு 50 வயசு கொரோனா நோயாளிக்கு ஒரு புதுசா ஒரு நோய் வந்திருக்கிறத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. டாக்டர்ஸ் எல்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது புது பூஞ்சை தொற்று நோய் வந்திருக்குது. அதாவது தோல் பூஞ்சைன்னு சொல்லப்படுற ஒரு புது பூஞ்சை தொற்று நோய் வந்திருக்குது. இந்தியாவிலே அவருக்குதான் முதல் முறையா வந்திருக்கு நம்ம இந்த பூஞ்சை தொற்று நோய். இத வந்து டாக்டர்ஸ் எல்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா, அவருக்கு வந்து கொரோனா வைரஸ் வந்து அட்டாக் பண்ணி அவர் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தாரு. இப்ப கொரோனா வைரஸ்ல இருந்து குணமாயிட்டாரு. இப்ப அவர் காது பகுதியில வந்து பாத்தீங்கன்னா புதுசா ஒரு பூஞ்சை தொற்று நோய் வந்திருக்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க. அது வந்து இந்தியாவிலேயே இவருக்குதான் முதல் முறையா வந்திருக்குது அப்படின்னு சொல்லி அவரை வந்து சொல்லியிருக்காங்க. இந்த நோய் வந்து பாத்தீங்கன்னா காத்துல பரவக்கூடியது அல்ல அப்படின்னு சொல்லி டாக்டர்கள் எல்லாம் சொல்றாங்க. இது வந்து காத்துல பரவவே பரவாது, இது வந்து ஒரு சாதாரண பூஞ்சை தொற்று நோய் தான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆனா வந்து இந்தியாவிலேயே இவருக்குதான் முதல் முறையா இந்த நோய் வந்திருக்குது. இதை வந்து ஆபரேஷன் பண்ணா குணமடைய நோய் தான், இதனால வந்து வேற எந்த ப்ராப்ளமும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல, இது வந்து ஆபரேஷன் பண்ணா ரெடியா இந்த நோய் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதனால இவருக்கு வந்து ஆபரேஷன் பண்ண போறாங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் ஒரே ஒருத்தனுங்க, வேற யாரு இல்ல, இந்த சைனா கண்ணுங்க. அவனுங்களை மட்டும் முடிச்சுட்டோன்னு எல்லாருமே சந்தோஷமா இருக்கலாம். 2 வருஷம் லாக்டவுன்லயே ஓடி போயிருச்சு வாழ்க்கை. அது மட்டும் இல்லைங்க, நாம ஏதாச்சும் விழுந்து விழுந்து ஏதாச்சும் ஒண்ணு மேல ஏறி நாம ஒரு இடத்த அடைஞ்சிருவோம், நாமளும் பெரியால் ஆயிடுவோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா போட்டாங்க லாக்டவுன்னு, போடா வேலையை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லி துரத்தி அடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி டெய்லி ஒவ்வொரு விஷயம் நடந்துட்டே இருக்குது. இது என்னமோ கருமம், மொபைல் அப்டேட் மாதிரி ஆகுனா அப்டேட் ஆகிட்டே இருக்குது. இந்த கொரோனா வைரஸ் வரி அப்டேட் ஆகி அப்டேட் ஆகி 3வது வருஷம் வந்துருச்சு. ஆமா, விட்டா 4வது வருஷம் 5வது வருஷம்னு போயிட்டே இருக்க மாட்டேச்சு. அந்த அளவுக்கு இது வந்து பயங்கரமா இருக்குது. இதே மாதிரி ஒரு டாபிக் கூட உங்களை வந்து பாக்குறேன். பாய் ஃப்ரம் ராக்கி.